ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தெரி மாதமான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க. ஸோ டிசம்பர் வந்தாச்சு, தலைவரோட பிறந்தநாள் வரப்போகுது. ஸோ டிசம்பர் 12 நமக்கு என்ன மாதிரியான ட்ரீட்லாம் தரப்போகிறாங்க, லைக்கா நிறுவனம் ஒரு பக்கம், சன் பிக்சர்ஸ் ஒரு பக்கம், மாறி மாறி நமக்கு வந்து அப்டேட் தருவாங்களா ரஜினி சாரோட பிறந்தநாளுக்கு அப்படின்றதான் எல்லாரோடைய எதிர்பார்ப்புமா இருக்குது. கிட்டத்தட்ட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, தலைவர் 170வது படத்தோடய ஏதோ ஒரு அப்டேட் கண்டிப்பாக தரப்போகிறாங்க. அது அநேகமாக படத்தோடய டைட்டில் ப்ளஸ் ஃபர்ஸ்ட் லுக்காக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நியூஸஸ் ஒரு பக்கம் கன்ஃபார்ம் ஆயினிருக்கு. இதை தாண்டி ஒரு முக்கியமான விஷயம், பொங்கலுக்கு நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரீட் இருக்குது, ஒரு டபுள் ட்ரீட் இருக்குன்னே சொல்லலாம். லால் சலாம் படம் தேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது, நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். அதே சமயம் அதே பொங்கலுக்கு லால் சலாம் படத்தை தாண்டி நமக்கு இன்னொன்று ஒரு அப்டேட் ஒன்று இருக்குது, என்னென்னா தலைவர் 170வது படத்தோடைய டீசர் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸஸ் இப்போ வந்து எனக்கு கிடச்சிருக்கு. லைக்கானவர்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்கன்னா, லால் சலாம் படம் ரிலீஸ் ஆகக்கூடிய அனைத்து தேட்டர்லையுமே அந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்லையும் இல்லை படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ தலைவர் 170வது படத்தோடைய டீசர் நம்ம அங்கே வெளியிடலாம், ஸோ தேட்டரில் வந்து அதை போடலாம், அப்போ அது இன்னும் பயங்கரமாக ரீச் ஆகும். ஸோ கண்டிப்பாக தலைவர் ஃபேன்ஸ் எல்லாருமே உள்ளே வருவாங்க, லால் சலாம் படம் பார்க்க பொது ஜனங்களும் வருவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த இடத்துல தலைவரோட இன்னொரு படத்தோட டீசர் போடும்போது பயங்கர ரீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு கால்குலேஷன் போடுறாங்க. ஸோ அதனால தான் இப்போ நான் போன வீடியோ கூட சொல்லியிருப்பேன், அவங்க வந்து பொங்கலுக்குள்ளார எல்லா ஷூட்டிங்கும் முடிச்சிடணும், பொங்கலுக்கு டீசர் ரெடி பண்ணி விட்டுணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு பயங்கர ஒரு ஒர்க்கிங் ப்ராசஸ் ஒரு பக்கம் போயின்னு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் பொங்கலுக்கு நமக்கு என்ன மாதிரியான ட்ரீட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு. இதை தாண்டி இன்னொன்று ஒரு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லால் சலாம் படத்தில் ரஜினி சார் வந்து டான்ஸ் ஆடுவாரா, ஃபைட் போடுவாரா, காமெடி காட்சிகள்லாம் இருக்குமா, ரஜினி சாருக்கு பஞ்சு வசனம் இருக்குமா, பாடல் காட்சியெல்லாம் இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுருக்கீங்க. ஃபைட்டு கண்டிப்பாக இருக்கும், அதை நம்ம வந்து டீசர்லேயே பார்த்துட்டோம், ட்ரெய்லர்லேயே பார்த்துட்டோம், பஞ்சு வசனம் கண்டிப்பாக இருக்கும், அதுவும் நம்ம அதில் பார்த்துட்டோம். ஆனால் அதை தாண்டி காமெடி பண்ணுவாரான்னு கேட்டாக்கா சின்ன சின்ன மைல்டு காமெடி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இதில் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த படத்தில் லால் சலாம் படத்தில் தலைவருக்கு வந்து பாட்டு இருக்காது, தனியாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாருக்குன்னு ஒரு பாட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி தான் இப்போ நியூஸ் வந்துருக்கு. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன, ஏன்னா அவர் பண்ணக்கூடிய கேரக்டரை பார்த்தீங்கன்னா ஒரு கேமியோ ரோல், ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் பண்ணுறாரு. ஸோ அதனால் அவருக்கும் தனி பாட்டு வைக்க மாட்டாங்க, மேபி அதன் பேக்ரவுண்டில் இப்போ ஜெயிலர் படத்துலலாம் இப்படி பேக்ரவுண்டில் பாடல் ஓடுதா, அந்தமாதிரி பேக்ரவுண்டில் மேபி ஏதாவது பாடல்கள் வரலாம் அப்படின்ற மாதிரி தான் நியூஸ் அப்டேட் கிடைக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது மாதிரி கம்யூனிகேட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.